ஆதாமியாவால் ஆண்டவர் வந்து யாருடைய சாயலில் படித்தார்? அவருடைய சாயலாக தான், தேவனுடைய சாயலாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் எழுதிருது. ஆமாம், எங்கள் ஆதியாகமத்தில், ஆதியாகம் 1 அதிகாரத்தில் 26-27 வசனத்தில் எழுதிருக்கா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷரை சிருஷ்டித்தார். அங்கே சிருஷ்டிக்கப்பட்டது உண்மையாகவே ஆதாமியாவால் தாங்க. ஆண்டவர் வந்து ஆதாமியாவாளுக்கு வந்து ஒரு கட்டளையை கொடுக்குறாரு, செய் இதை செய்யாத அப்படின்னு சொன்னாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து இந்த விருட்சத்தை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். எந்த விருட்சத்தை சொன்னாரு? நன்மை தீமை அறியத்தக்கது. நன்மை தீமை அறியத்தக்கது. உண்மையாகவே அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தான் புசித்தாங்களா, அல்லது வேற ஏதாவது புசித்தாங்களா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தது யார்? ஆதாம் யாவால் தான் புசித்தாங்களா, அல்லது வேறொருவர் யாராவது புசித்தாங்களா, அல்லது புசித்திருந்தால் அவன் யார்?